நம்ம வீட்டு சமையல்ல பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு முதல்ல பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு, உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிப்போம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுப்போம். மாவு பிசைஞ்சது லூஸாகவே இருக்கட்டும். எண்ணெயை கோட் பண்ணி நம்ம மூடி வச்சிருவோம். ஒரு 2 hours ரெஸ்டில் இருக்கட்டும். ரெண்டு மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. மாவு நல்லா புளிச்சிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு மாவு. இதை சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் ஆக்கிக்கலாம். இது மாதிரி பால்ஸ் ஆக்கிட்டு நாம இப்ப பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கீழே கிரீஸ் பண்ணிப்போம் எண்ணெயை போட்டு. எண்ணெயை கிரீஸ் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். உள்ளங்கையால பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா வரும். இது மாதிரி மேக்ஸிமம் பிரஸ் பண்ணிட்டு நாம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிப்போம். இது மாதிரி எல்லா பால்ஸையும் செஞ்சுப்போம். இந்த மாதிரி ரோல் பண்ணது லேசா எப்படி தட்டிப்போம். ரவுண்டா தட்டிட்டு கல்லுல போட்டு எடுக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருக்கு, நாம இதை போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளஃபியான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, லேயர் லேயராக இருக்கு உங்களுக்கு. Thank you.